ஹலோ எவ்ரியன், வெல்கம் டு அல்சு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி புதிய கட்டுப்பாடுகளும் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அது எவை இயங்கும் எவை இயங்காது அப்படிங்கிறத முக்கியமான அறிவிப்பெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சூப்பர். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் பரவி வரும் உருமாறிய கொரோனா ஒமைக்ரான் வைரஸ் நோயை கருத்தில் கொண்டும் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதியும் பின்வரும் கட்டுப்பாடுகள் வந்து தமிழக அரசிலிருந்து விதிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலம் முழுவதும் அதாவது நாளை காலையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா வார நாட்களில் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரையிலும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரம் ஊரடங்கு அப்படின்னு சொல்லலாம். இரவு 10 மணிலிருந்து அதிகாலை 5 மணி வரைக்கும் இரவு நேரம் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் அனைத்து வணிக வளாகங்கள், வணிக நிறுவனங்கள், கடைகள், உணவகங்கள் போன்றவை செயல்பட அனுமதி இல்லை அப்படின்னு இருக்காங்க. எனினும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரவு நேர ஊரடங்கு கட்டுப்பாட்டின் போது பின்வரும் அத்தியாவசிய பொருட்கள் செயல்பாடுகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உற்பத்தி தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப சேவை உள்ளிட்ட நிறுவனங்கள் செயல்பட அனுமதிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. பணிக்கு செல்லும் பணியாளர்கள் தொடர்புடைய நிறுவனங்கள் வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஐடி கார்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இருப்பினும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பணிபுரியும் பணியாளர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிய அறிவுறுத்துமாறு தொடர்புடைய நிறுவனங்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வருகிற 9/1/2022 வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழகத்தில் முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு இருக்காங்க. இருப்பினும் அத்தியாவசிய பணிகளை, மருத்துவ பணிகள், மருந்தகங்கள், பால் விநியோகம், ஏடிஎம் மையங்கள், சரக்கு வாகனம் போக்குவரத்து மற்றும் பெட்ரோல் டீசல் பங்குகள் போன்றவை இயங்குவதற்கு முழு அனுமதி தரப்படுகிறது அப்படின்னு இருக்காங்க. மேலும் இதர கட்டுப்பாடுகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழலையர் காப்பகங்கள் தவிர மழலையர் விளையாட்டு பள்ளிகள், நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. அனைத்து பள்ளிகளும் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை விதிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இப்போ மேலும் பார்த்திங்க அப்படின்னா, பொதுத்தேர்வு செல்லும் மாணவர்கள் கல்வி மற்றும் எதிர்கால நலன் மற்றும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஏதுவாக 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெறும் அப்படின்ட்டு இருக்காங்க. அரசு, தனியார் மருத்துவம் மற்றும் துணை மருத்துவக் கல்லூரிகள் தவிர அனைத்து கல்லூரிகளும் தொழிற்சாலை நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கும் தேர்வு எழுதும் பொருட்டு ஜனவரி 20ஆம் தேதி வரை விடுப்பு அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த தேர்வாவது ஜனவரி 20 வரைக்கும் இருந்ததுன்னா அது எல்லாமே போஸ்ட்போன் பண்ணுற அப்படின்னு இருக்காங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா, மெட்ரோ ரயிலில் 50% இருக்கைகள் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அனைத்து அரசு மற்றும் தனியாரால் நடத்தப்படும் பொங்கல் மற்றும் கலை விழாக்கள் ஒத்திவைக்கப்படுகிறது. அனைத்து பொழுதுபோக்கு அந்த கேளிக்கை பூங்காக்கள் தடை செய்யப்படுகிறது. அனைத்து கடற்கரைகளிலும் பொதுமக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள மட்டும் அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அனைத்து வழிபாட்டு தலங்களும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க. சமுதாய, கலாச்சாரம் மற்றும் அரசியல் கூடங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் நிகழ்வுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள தடை தொடரும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலிருந்து கட்டுப்பாடுகளில் தமிழகத்தில் அமலாக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இனி வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ பொதுமக்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.